மார்க்கெட்லாம் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி புதினாலாம் வாங்குவீங்க, அப்போ இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். வெல்கம் டு உமையால் கிச்சன், வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சட்டுன்னு இந்த சட்னி செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது, உளுந்து நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் 4, வரமிளகாய் 3 சேர்த்துக்கலாம். இது ரெண்டு வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி வெள்ளையாக வதங்கணும். அப்படி வதங்கினா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது கூட வந்து 2 பெரிய வெங்காயம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு, இந்த ஸ்டேஜில் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான புதினா 1 கப் சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி 1 கப்பு. நல்லா வதக்கும் போது நல்லா அமைஞ்சிரும். ஃப்ரெஷ்ஷாக உப்பு சேர்க்கும் போது இந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா அமைஞ்சிருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். இதை போட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினோன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, மிக்சியில் சேர்த்துருக்கேன், இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆரோக்கியமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ மார்க்கெட்லாம் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி புதினாலாம் வாங்குவீங்க, அப்போ இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.